Hi viewers, welcome to Dana Mani's Kitchen. நான் இன்னைக்கு உங்களுக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு 100 டைப் வெங்காயம் தக்காளி போட்டு செய்யற சட்னி தான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வேணுங்கிற பொருட்கள் பெருசா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப அளவு. இப்போ எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வாணலியில கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதில் வந்து கடலைப்பருப்பும் வரமிளகாயும் போட்டுடலாம். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா மிளகாய் ஒன்று கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு இதை முதல்ல வறுத்துடலாம். இப்போ பொன்னிறமா வறுபட்டுருச்சு கடலைப்பருப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, அதோட நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு வதக்கி விடலாம். இப்போ அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அது தக்காளி வெங்காயம் வெங்காயத்தோடு சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற மாதிரி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, நல்லா ஷாயி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுடலாம். போட்டு வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேண்டாம். இப்போது இது ஆறினப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது சுவையான தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்கிற தக்காளி வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதை அரைச்சி கடுகு தாளிச்சு வச்சுருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.